இவர்கள் என்ன செய்து விடுகிறார்கள் என்று நினைத்து மெத்தனமாக எங்களை கடத்திவிட்டு நிராகரிக்க நினைக்குமானால் தேவையற்ற பிரச்சனைகளை அது எதிர்கொள்ளும். ஒன்றும் இல்லை, நீ தொலைக்காட்சியில் சொல்லி போட வேணாம்னு சொல்லிடுவே, பத்திரிகையில் போட வேணாம்னு சொல்லிடுவே, தென்னா வலைகொலியில் பேசி 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 என்ன பண்ணுவான், கேவலப்படுத்தி. அது நீங்கள் அதுக்கு வெக்க மானம் சூடு சொரணம் இருக்கிறவங்க, அது அது மானம் உள்ளவனுக்கு, அது உங்களுக்கு இல்லை. நீங்கள் செய்யணும், இல்லைன்னா தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக போராடுவோம், மக்களை திரட்டி போராடுவோம். இது வந்து இது வந்து இந்த முத்தமிழ் நகரில், கங்கை நகரில், மூகாம்பிய நகரில், எஸ்எஸ் நகரில், இந்த இந்த கள்ளிக்குப்பம் பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கானதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நாளைக்கு இதை போலவே உங்கள் வீடு இடிக்கப்படும். எட்டு வழிச்சாலைக்கு நிலங்களை அப்புறப்படு ஆக்கிரமிக்கிற போது கதறி அழுததை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். என் கையை பிடித்து கொண்டு எண்ணற்ற தாய்மார்கள் எங்களை விட்டுட்டு நீ போயிடாத, எங்கள் நிலத்தை காப்பாற்றி கொடுத்துரு சாமின்னு அழுததை, கண்ணீரோடு அழுததை நீங்கள் கேட்டிருக்கேன், நான் கேட்டிருக்கேன். கோபமாக பேசுகிறாங்க, கோபப்படுறாங்க. நீ பார்க்கல, சிறுக சிறுக குருவி சேர்த்தது போல சேர்த்து கட்டிய வீட்டை கண்ணு முன்னாடி இடித்ததை நீ பார்க்கல, நீ பார்க்கல. எல்லாத்தையும் இழந்துட்டு கதறி கதறி அழுத உன் அக்காவை தங்கச்சியை உன் அப்பனை நீ பார்க்கல. பார்த்தினா நீ கேட்க மாட்டா ஏன் கோபப்படுறாயின், ஒரு தடவை பாரு அப்புறம் தெரியும். நாங்கள் இந்த இழப்பில் பல ஆயிரம் ஆண்டுகளாக சிறுக சிறுக மொழியை இழந்து, கலையை இழந்து, பண்பாட்டை இழந்து, வாழ்வாதாரத்திலிருந்து வாழ்வில் நெறியை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற ஒரு இனத்தின் பிள்ளைகள் கோமாக தான் இருப்போம். என்ன பொறுப்பும் கடமை உணர்வும் எங்களை தட்டி தட்டி பக்குவப்படுத்து, அமைதியாக இரு, அமைதியாக இரு. ஹிட்லர் சொல்கிறான்ல, அடக்க முடியாத ஆத்திரம் வரும், கோபம் வரும், அதை அடக்கி வச்சுக்க. ஒரு நாள் உனக்கு ஒரு காலம் வரும், வாய்ப்பு வரும், அப்போ வஞ்சம் வச்சு பழிதிருத்துக்கங்கிறான். எங்கிட்டு பழிதிக்கிறது, அதுக்குள்ள தான் போய் படுத்துருவாங்களே எல்லாரும், எங்கிட்டு போய் எங்கிட்டு போய் வஞ்சம் தீக்கிறது. எனவே பதிவு செய்கிற உளவுத்துறை அதிகாரிகள் அரசுக்கு நமக்கு இடையில் அவங்க தான் வரும் ஒரு பாலம், ரொம்ப நாளாக இடியாமல் இருக்கிற பாலம் அது ஒன்று தான். என்னத்தையாவது எழுதி கொடுத்து விடாமல் என் மக்களினுடைய பரிதாபமான இந்த நிலைமையை நீங்கள் பதிவு செய்யணும். இந்த படத்தை பார்த்ததோடு போகாமல் பக்கத்தில் தான் இருக்குது இடித்த இடம், அது ஒரு தடவை பாருங்கள், அது உங்கள் வீடு என்று எண்ணுங்க, அரசுக்கு அறிவுறுத்துங்க. மாற்று இடத்தை என் மக்களின் வாழ்விடத்துக்கு இருந்து மிக அருகாமையில், மிக அருகிலே 10 கிலோமீட்டருக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த இடத்திலே ஒதுக்கி கொடுக்க சொல்லுங்கள். எல்லாரும் பெரும்பாக்கத்துக்கு போயிட்டாங்கன்னு மூடிடாதீங்க, விட்டுறாதீங்க, இல்லைன்னா எழுதி வச்சுக்கிறோங்க, ஒரு நாள் இந்த இடத்துல நீங்கள் என்ன கட்டினாலும் ஒரு நாள் இதே மாதிரி நாங்கள் இடிப்போம். அப்புறம் இடிக்க சொன்னவன் இடித்தவன் அவன் வீட்டையும் தேடி தேடி இடிப்பான். கவனம் வச்சுக்கணும், இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்குமா, சும்மா பேசுகிறாங்க அப்படி நினைக்காத ராஜா, அப்படி நினச்சிடாத. புகழ்பெற்ற கிரிக்கெட் விளையாட்டு வீரர் இம்ரான்கான் கட்சி ஆரம்பித்து தேர்தல் நிற்கும்போது ஒரு இடத்துல கூட வெல்லலை, தோற்று போயிட்டார், கட்டுத்தொகை வாங்கலை எங்களை மாதிரியே. எங்களை மாதிரி இல்லை, அவன் கொஞ்சம் புகழ்பெற்ற வீரர், அவனுக்கு உலகம் புறா தெரியும், பாகிஸ்தானில் எல்லா இடத்துலையும் தெரியும், எங்களே அவனுக்கும் தெரியாது, நாங்கள் ஏழை எளிய மக்கள், பஞ்ச பராரிகளின் வாரிசுகள். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க ஊடகங்கள்லாம் போய், ஊடகவியலாளர்கள்லாம் போய், என்ன நீங்கள் போட்டிக்கிட்ட ஒரு இடத்துல கூட வெல்லலையே? ஆமாம், ஆ என்னுடைய ஓட்டர்ஸ் எல்லாம் ஸ்கூலில் இருக்கிறாங்க, ஸ்கூலில் இருக்கிறாங்க. சரியாக 20 ஆண்டுகள் கழித்து வென்று பிரதமர் ஆயிட்டான்.
எடப்பாடி தப்பிக்கலாம், ஓபிஎஸ் தப்பிக்கலாம், ஆனால் உங்கள் பேரங்க எங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நீங்கள் நினைக்கலாம் நம்ம கோடி கோடியாக சொத்தை சேர்த்து காட்டை விற்று மலையை விற்று மணலை விற்று எல்லாத்தையும் விற்றுட்டு சொத்தை சேர்த்து வச்சுட்டு நம்ம வாழ வச்சிடலாம்னு. முடியாது ராஜா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே கிடையாது ராஜா. சகிக்க முடியாது பெருங்கோபத்தோடு ஒரு பேரெழுச்சியான இளைஞர் கூட்டம் எந்திரிச்சு வருது. அது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கான். எப்போ எங்கிருந்து வருது, எப்படி பத்தி தீ எரியுதுன்னு தெரியாத மாதிரி ஒரு புரட்சி தீ தமிழகத்தில் பற்றி எரியும். அப்போ அநீதி, அக்கிரமம், ஊழல், லஞ்சம், எல்லா கொடுமைகளும் எரிஞ்சு சாம்பலாகும். நாங்கள் தர்மத்தின் வழி நிற்கிறோம், நீதியின் பக்கம் நிற்கிறோம், அநீதிக்கு எதிராக நிற்கிறோம். என் மக்களுக்கு இழைக்கப்பட்டது கொடிய அநீதி. கமிஷனர்கிட்ட போனால் அவருக்கு மேலே ஒரு மேலிடம் இருக்குது. இப்போ தான் தெரியுது மேலிடம் எங்கே இருக்குன்னா, அது டெல்லி. இப்போ ஜப்பானில் இருக்கு. யார், நாட்டின் முதலமைச்சர் போய் பிரதமர் அமைச்சரை பார்க்குறாரு. யார், ஐயா மோடி ஐயாவை. வெளியில் வந்து எல்லா நலத்திட்டங்களையும் நிறைவேற்றி தர்றதா ஐயா சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன வேலை, உங்களுக்கு என்ன வேலைங்க ஐயா? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா எடப்பாடியா ஐயா மோடியான்னு தெரியல. கொடுமை, ஒரு கொடுமை. நீர்நிலைகள் வெள்ளம் வருவதற்கு முன்பு, மழை வெள்ளம் வருவதற்கு முன்பு நீர்நிலைகளை வந்து தூர்வாரி பராமரித்து பாதுகாத்து பெரு வெள்ளச்சேதத்திலிருந்து மக்களை பாதுகாக்கிறார்கள். இதுதான் திட்டம். நீங்கள் நம்பணும், இதை நம்பித்தாங்கணும், வழி கிடையாது. என்ன கொடுமை இது, இந்த நீர்நிலையிலேருந்து மக்களை பாதுகாக்க இந்த கொரட்டூர் இந்த இந்த ஏரியில் இருக்கிற அந்த இந்த 589 குடும்பத்தை அப்புறப்படுத்துறதுல தான் காப்பாற்ற புரிய மொத்த வேலைச்சேரியும் காலி பண்ணும். அப்படின்னா வள்ளுவர் கோட்டை பகுதியை முழுக்க தூக்கணும். சென்னையில் எத்தனை இடத்த காலி பண்ணுவீங்க, எவ்வளவு, எத்தனை கல்லூரிகள், எவ்வளவு பல்கலைக்கழகங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கு எல்லாருக்கும் தெரியும். நடவடிக்கை எடுக்க முடியாது, ஏன், காசு, காசு. கல்லால் விட்டு எரியறது இல்லை, நடவடிக்கை எடுக்க வர்றவன்ட்ட பணத்தால் எரிஞ்சிடுறது. அது நாயை எலும்ப கூட கொஞ்சம் மெதுவாக கவ்வும், அவ்வளோ வேகமாக கவிட்டு ஓடிடுது. இந்த நாடு மாதிரி ஒரு கேடுகட்ட, கேவலங்கட்ட, முறைகட்ட, தரிகட்ட நிர்வாகம் உலகத்தில் உண்டா, இப்படி ஒரு உண்டா? ஆ, உன்னா குட்காவை பேசிக்கிறது. குட்கா எங்கிருந்துடா வந்தது? குட்கா, குட்கா போதை தான், பான்பராக்கு போதை தான், பீடா போதை தான். அப்போ இந்த குவாட்ரு பீரு விஸ்கி பிரியாணி இந்த பிராண்டிலாம் என்ன புனித நீரா, கோயில் தீர்த்தமா? அது அது திடீர்னு குட்கா கமிஷன் வரலை, அவங்களே வச்சுக்கிட்டாங்க. சத்தியமாங்கிறேன், என்ன பேச்சிருக்க, உண்மையில் நான் கூட ஐயா ஸ்டாலின்ட்ட கேட்டேன், குட்கா பாக்கெட்டோட போன நீங்கள் காய்ச்சிட குவாட்ரு பாக்கெட்டோட ஒன்று போயிருக்கலாமே, அது போ, ஏன்னா அது போதை இல்லை. இல்லை, இந்த மாதிரி ஒரு கொடுமை எங்கேயாவது நகிலுமா, எங்கேயாவது? சிங்கெல்லாம் நம்மளை குண்டு போட்டு நம்ம வீடை அடித்தான், எங்களை அவன் புல்டோசர் பொக்கலின்னு வச்சு அடிக்கிறான், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது நம்மக்கிட்ட, நம்ம எளிய மக்கள், அதிகாரமற்றவர்கள். நீங்கள் டிஸ்கவரி சேனல், நீங்கள் நேஷனல் ஜியோகிராஃபி இதை பாருங்கள் அதிகமாக, மற்ற தொலைக்காட்சி பார்க்காதீங்க, இதை பாருங்கள், நிறைய கற்றுக்கிறீங்க. சிங்கம் வலிமையானது தான், புலி வலிமையான மிருகம்தான், ஆனால் சென்னாயும் கழுத புலியும் சின்னது தான், உருவத்தில் சின்னதாக இருக்கும். ஆனால் சிங்கம் வேட்டையாடி உணவை வச்சு பசியோடு சாப்பிட போகும், திடீர்னு சிங்கம் பயந்து ஓடும். என்னடா, யாரடா பார்த்து சிங்கம் பயந்து ஓடுதுன்னு மெதுவாக அப்படி திருப்புவான். 5000 சென்னாய் வரும், அப்படி ஒன்றா வரும், பயந்து ஓடும் சிங்கம் வாழை துரிச்சு உருட்டிக்கிட்டு. அப்படியே வலிமையற்ற, அதிகாரமற்ற எளிய மக்கள் நாம் எல்லாம் ஒன்றாகும் போது தான் இந்த அதிகாரத்தில் இருந்து வரும், பயந்து ஓடுவோம். கதற கதற கண்ணீர் சிந்த சிந்த ரத்தமும் வேர்வையும் சிந்தி உழைச்சி சிறுக சிறுக சேமித்து சிட்டுக்குருவி தன் கூட்டுக்கு
குச்சியை புரக்கி வருவது போல புரக்கி வந்து வாழ்வதற்கு ஒரு வீடு கட்டி வாழ்ந்த நமது மக்களை நிற்கதியாக அவர்கள் நிலத்திலே நிற்கவிட்ட அந்த அதிகாரத்தை இந்த வீடு இடிந்தது போல இடித்து சரிப்பதுதான் ஒவ்வொரு தமிழ் பிள்ளைக்குமான கடமை. இன்றில் என்றாவது ஒரு நாள் நமது மக்கள் இடிந்த வீட்டை ஏதாவது ஒரு இடத்தில் கட்டி எழுப்புவார்கள். ஆனால் இவர்கள் வீழ்ந்த அதிகாரத்தை இனி எந்த காலத்திலும் கட்டி எழுப்பக்கூடாது. நிலத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டியது இவர்களைத்தான். ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? கால் நூற்றாண்டால் ஏன் சகித்துக் கொண்டிருந்தீர்கள் இந்த ஆக்கிரமிப்பு? இது திருப்ப இது இப்படி இங்கே பாருங்க, இங்கிட்டு வீடு இருக்கு, இங்கிட்டு வீடு இருக்கு, நல்லா கவனிச்சுக்கணும். இந்த இடத்தை மட்டும் அப்படியே எடுத்து ஏரியை விரிவாக்கம் பண்ணிடுவாங்க. உலகத்தில் இப்படி ஒரு புது விதமான ஏரியை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரு பய வந்து பார்க்க மாட்டான் மக்களை. என்ன ஒரு கொடுமைனா, இந்த மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வறுமை. வறுமைக்கு ஒரு குழந்தை இருக்கு, அது அறியாமை. அறியாமைக்கு ஒரு குழந்தை இருக்கு, அது மறதி. இது மூன்றும் தான் என் மக்களை நீண்ட காலமாக வாட்டி விதைக்குது. இது மூன்றும் தான் இவர்களுக்கான முதலீடாக இருக்குது. இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த வீடை இடித்தாங்களே, இப்படி நாசம் பண்ணிட்டாங்களே என்று பாருங்க. இந்த கோவம் நம்மளை பார்க்கும்போது நேத்து நீ வந்திருக்க விடாதா, எங்க போனா, எப்படி இருக்கு, எப்படி அட என்னையா ராத்திரி ராத்திரியா வீட்டை இடிச்சு போறான்னு எனக்கு கனவாயா வர தெரியும். ஏதோ தெரிஞ்சவன்னா ஓடியாரையா என்னத்தான் சுத்தி கேள்வி, நேத்து வந்திருக்க விடாதா, நீ காப்பாத்திருக்கலாமே, இப்படி பண்ணி விட்டியே அப்படின்னு. கடைசியா ஓட்டையா இருக்கு, வீட்டை இடிச்சவனுக்கு தான் ஒரு நோட்டை வாங்க வேண்டியது, வீட்டை இடிச்சவனுக்கு ஓட்டை போட்டு போயிட வேண்டியது. எனக்கு ஏன் போடல, ஒரு ஓட்டை உனக்கு போட்டு வீணாக்க வேணாம்னுதான். ஏன்டா டே, இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ வழியை தருதுன்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். எவனவன் இந்த மண்ணை இந்த மக்களை அக்கறையோடு தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறானோ அவன் நிராகரிக்கப்படுகிறான். எவன் இந்த மக்களை அடக்கி ஒடுக்கி அழிக்க துடிக்கிறானோ அவன் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக அமர்த்தப்படுகிறான். இது ஒரு பெரிய துயரம், இது இது ஒரு கொடுமை. ஒரு பூனை பாலை சூடாக காய்ச்சி வச்சிட்டிங்கன்னா அது குடிச்சிருச்சுன்னா சுட்டுருச்சுன்னா மறுபடி வெள்ளையாக எதை பார்த்தாலும் வராது, ஒரு பட்டறிவு. ஆனால் மான தமிழ் மக்களுக்கு எம்பிட்டு பட்டாலும் அறிவு வர மாட்டேங்குது, எம்பிட்டு பட்டாலும். என்ன கொடுமை இது! இன்னும் என்னென்ன செய்வாங்கிறீங்க, இதோட விட்டுற போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு பிரச்சனை. அம்பத்தூர்ல இந்த தொகுதியில் இந்த முத்தமிழ் நகர், அதை ஒட்டி இருக்கிற மூகாம்பிகை நகர், இதில் ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனை. இது ஒரு பிரச்சனை, நாடெங்கிலும் இது போல பல பிரச்சனைகள் இருக்கு. இது இடிச்சு வீடை இடிச்சு வெட்டிட்டான். இப்போ மீத்தேன் எடுக்கிற இடம், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற இடம், கடலூர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் பெட்ரோ கெமிக்கல் மண்டலமாக அறிவிச்சிருக்கான். அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, குழாயை போட்டு எடுப்பான். குடிக்க தண்ணி, குடிக்கிற தண்ணி குடிக்கிற தண்ணி விஷமாயிரும், வாழ முடியாது. நீங்களாக காலி பண்ணிட்டு போயிடுவீங்க. சான்று வேணுமா? எங்கள் ஊர் ராமேஸ்வரத்தில் இங்கே பாருங்கள், 10 அடி 30 அடியில் தண்ணி இருக்குது. இப்படி தோணுன்னா 30 அடியில் தண்ணி இருக்குது, ஆனால் குடிக்க முடியாது, பயன்படுத்த முடியாது, எதுவுமே வராது, விஷமாயிருச்சு. ஏன் மீத்தேன் எடுக்கிறான்? உங்களுக்கு உங்களால் நம்ப முடியாதா பாருங்கள், 15 ஆண்டுகளாக எடுக்கிறான் மீத்தேன். அதுக்குள்ளே ஏதோ செய்கிறான்னு தெரியுது, அது மீத்தேன் தான் எடுக்கிறான்னு எங்களுக்கு தெரியல. அப்பா நம்மாழ்வார் வந்ததுக்கு பிறகு தான் டேய் மீத்தேன் எடுத்துக்கிட்டு இருக்காண்டான்னு தெரியுது. தண்ணி குடிச்சு நல்லா தானே இருந்துட்டு இருந்துச்சு, ஏன் இப்படி மஞ்சள் ஆயிடுச்சு தெரியல, அப்புறமா தான் தெரியுது இதுதான் காரணம்னு. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நம்ம ஒருத்தனுக்கு வந்து நம்ம பிடிக்காதவெல்லாம் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தானே, நம்ம என்ன கேட்போம், ஏய் நின்னுமா இங்கே நிற்கிற, போகலை அப்படி கேட்போமா இல்லையா? அதே மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏய் நீங்கள்லாம் இன்னுமா சாகலை, எதுக்குடா நீங்கள்லாம் உயிரோடு இருக்கிறீங்க? இதுதான் அவங்களுடைய
திட்டாதான். நீங்கள்லாம் ஏன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அதான் அவன் எழுப்புகிற கேள்வி. உங்களை யார் உயிரோடு இருக்க சொன்னது? அதான் சொல்கிறான்ல, கண்ணு முன்னாடி நெஞ்ச அடைச்சி துடிச்சு ஒருத்தர் விழுந்து சாகிறார். ஒரு மிருகம் கொடுங்க, மிருகம் இங்கே பாருங்க, நேஷனல் ஜியோக்ராஃபி நீங்கள் பாருங்க, அந்த அலைவரிசை தொலைக்காட்சியில் ஒரு புலிங்க ஒரு குரங்கை போய் வேட்டையாடிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வலை ஒளியில் இருக்கு. வேட்டையாடி உண்பதற்கு இப்படி இழுத்துக்கிட்டு போகுது. அந்த வழியில் அது இறக்கும்போது கற்பமாக இருந்த அந்த குரங்கு ஒரு குட்டியை பிரசவிச்சிருது. மரக்கிளையில் இழுத்துட்டு போகும்போது அந்த குட்டி சத்துன்னு கீழே விழுந்துருது. புலிங்க தன் பசிக்கு குரங்கை அடிச்சுட்டு போன புலி கீழே விழுந்து சத்தம் கட்ட உடனே இந்த குரங்கை விட்டுட்டு வந்து அந்த அந்த குரங்கு குட்டி அப்படி நக்கி நக்கி விட்டு அது கூட விளையாண்டு பக்கத்தில் படுத்து மெதுவாக வாய்கிட்ட கவி கொண்டு மரக்கிளையில் வச்சுக்கிட்டு அப்படி கைக்குள்ளே வச்சு பாதுகாத்து இந்த குரங்கு குட்டி அந்த புலி வளர்க்குதுங்க. அந்த புலி கொடும் பசியில் தனக்கான உணவை தேடி அடித்து குரங்கு ஒரு குட்டியை போட்டுருச்சுன்னு அந்த சின்ன குட்டி குரங்கு மேலே இறக்கப்பட்ட ஒரு விலங்கு புலி, அதுக்கு இருக்கிற உணர்வு கூட இவங்களுக்கு கிடையாது. இதான் எங்கள் தலைவர் சொல்கிறார், வெள்ளைக்காரன் வந்து நம்மளை அடிமைப்படுத்தி, பிரிட்டிஷ்காரர்கள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள், ஆனால் நாம் விடுதலைக்காக போராடினோம். போராட அனுமதிக்கிற தார்மீகமாவது அவர்களிடத்தில் இருந்தது. அந்த குறைந்தபட்ச தார்மீகம் கூட இன்றைய ஆட்சியாளர்களிடத்தில் இல்லை என்று சொல்றார். அது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. இதெல்லாம் அவங்க என்ன தெரியுமில்ல, அவங்க சும்மா கத்திட்டு போயிடுவாங்க. ஒரே வழிதான் இருக்கு, மக்கள் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்துட்டு என் அன்பிற்குரிய மக்கள் திருப்பி வந்தால் அதே இடத்துல நீங்கள் வீடை கட்டணும். நாங்கள்லாம் சுற்றி நின்றுக்குருவோம், அவன் என்ன தான் செய்கிறான்னு பார்க்குறோம். நீங்கள் நுட்பமாக கவனிச்சிங்கன்னா, இப்போ நம்ம கண் முன்னாடி அந்த வீடுகளை இடிக்கிற போது நம்மளால் எதுவும் செய்ய முடியாமல் நாம் நின்றது போலவே இந்த நிலத்தை வேறு ஒருவனுக்கு கொடுப்பான், இதை விட பெரும்பெரும் முதலாளிகளுக்கு கொடுப்பான், அவன் இதே நிலத்தில் வீடு கட்டுவான், அதையும் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. வேடிக்கை தான் பார்த்துருப்போம், இது நடக்கும். இங்க தம்பி சொன்னது போல என்ன செய்யறது தெரியல, கோட்டை கட்டி ஒரு ஆண்டை இன கோணி துணி கட்டி வாழ்ந்து கொண்டிருக்குது. ஈக்கி எறும்புக்கும் இறையா இருக்கணும்னு அரிசி மாவில் கோலம் போட்ட ஒரு இன அறப்படி காப்படி அரிசிக்கு அல்லாடிட்டு இருக்கு, இலவச அரிசிக்கு கையேந்து நிக்குது. இந்த நிலையில வாழ்ந்த வீட்டை இடிச்சிட்டான், என்ன பண்றேன்னு தெரியல. எங்கேயோ பெரும்பாக்கத்தில் கொடுக்குறானா ஒரு வீடு, சின்னதாக ஒரு வீடு. அது எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல, குடிசை ஒரு சின்ன வீடு, அவ்வளோதான். ரெண்டு பேர் இருக்கலாம் அல்லது ஒரு ஆள் இருக்கலாம், ஒரு வசதி இருக்காது, எந்த அடிப்படை வசதியும் இருக்காது. அந்த வீட்டுக்கு இடித்து பிடிச்சிக்கிட்டு நம்ம மக்கள் போய் நிற்கிறாங்க, இதுவாது கிடைக்குதுன்ட்டு. இது புதுசு இல்லை, ஆதி தமிழ் குடிகளை சென்னைக்குள்ள பல இடத்துல அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டைக்கு தள்ளிட்டான். அவனுடைய கணக்கு என்ன தெரியுமில்ல, ஒரு அறிவிப்பு கொடுக்குறான், கேட்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், குடிசைகள் இல்லாத நகராக சென்னையை உருவாக்குகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த குடிசைகளை எடுத்துட்டு நல்ல அழகான வீடு கட்டி மக்களுக்கு கொடுக்குறோம்னு அர்த்தம் இல்லை, குடிசையெல்லாம் தூக்கி கிழிச்சிக்கு தூர போட்டுடுறோம் என்ற அர்த்தம். இங்கே ஏழ்மையை ஒழிக்கிறது என்பது எப்படி அர்த்தம் தெரியுமில்ல, ஏழைகளையெல்லாம் கொன்னுடு ஏழ்மையை ஒளிஞ்சிரும், இதுதான் அர்த்தம். குடிசைகள் இல்லாத நகரம் என்றால் குடிசைகளை அப்புறப்படுத்தி விட்டுருவது. பல ஆண்டுகளாக அந்த இடத்தில் வாழ்ந்த மக்களை அவர்கள் வாழ்விடங்களை விட்டு அவர்கள் வாழ்வாதாரங்களை விட்டு அப்புறப்படுத்துவது, இதுதான் அவனுடைய திட்டம். கடந்த 10-15 ஆண்டுகளாக நாங்கள் போராடுறோம், இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தாத என் மக்களுக்கான வாழ்வு வாழ்வாதாரம் இங்கேதான் இருக்கு. ஏன் இங்கே வாழ்றான், வாழ்விட ஏன் இருக்கு? கடற்கரையில் சென்று மீனை வாங்கி கொண்டு வந்து சந்தையில் விற்கிறான், அது இரண்டுக்கும் இடைப்பட்ட சரியான தூரத்தை அவன் இருக்கான். அது காலையில் அவன் ஒரு மணிக்கு எந்திரிச்சு போனாதான் அங்கே போய் மீனை வாங்கிட்டு வர முடியும்.
ஆனால் இங்கிருந்து 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்கு தூரத்திலே அவன் வாழ்விடத்தை கொண்டு போய்விட்டால் அவன் என்ன தெரியுமா, அவனுக்கு அதான் தொழில், வேற வாழ்வாதாரம் எங்க போவான்? பதில் இல்லை. இப்ப இங்கேயே பல நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இப்படி பள்ளிகளை படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒரே நாளில் தூக்கொண்டு வேற இடத்துல போடானா எங்கேயும் படிப்பாங்க? அவங்க கல்வி என்னாவது, எதிர்காலம் என்னாவது? இதுதான் மக்களின் மீது அக்கறை கொண்ட அரசா? மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று சொன்ன புரட்சி தலைவின்னு சொன்ன நீங்க, உங்க அம்மா ஜெயலலிதா அரசா? இதா அரசா? இதான் மக்களின் நலனை பேணுகிற அரசா? இதா சொந்த நாட்டு மக்களை நிற்கதியாக வீடை இடித்து நிலமற்றவர்களாக நடுத்தரவில் நிற்க விடுவதுதான் நல்ல ஆட்சி முறையா? கொடுமை. நாங்களாவது இருக்க, நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த கம்யூனிஸ்ட் 4-5 பேர் கத்திக்கிட்டாது இருக்கேன். அதுவும் இல்லைன்னா நாதியற்ற இனக்கூட்டமா அது போயிடும், நாதியற்ற கூட்டமா போயிடும். ஒரு பய பேச மாட்டான், ஒரு பய பேச மாட்டான். யார் இருக்கா அவங்களுக்கு? என் தம்பி சொன்ன மாதிரி போராடுறதுக்கு ஒரு கூட்டம், ஓட்டு போடுறதுக்கு ஒரு கட்சி. ஏதோ ரஜினிகாந்த் சொல்றாருல ஐயா, ரஜினிகாந்த் தன்னிகரில்லாத தலைவர் இருக்கார் பாருங்க. போராட்டம் அது நம்ம வேலை இல்லை, ஆர்ப்பாட்டம் நம்ம வேலை இல்லை, அறிக்கை விடுறது நம்ம வேலை இல்லை, நேர ஸ்டேட் முதலமைச்சர் தான், அதெல்லாம் வேற ஆள் இருக்காங்க. ஒரு தம்பி பதிவு போட்டான், போராடுறது ஓ வேலை இல்லை, அறிக்கை விடுறது ஓ வேலை இல்லை, ஆர்ப்பாட்டம் செய்யறது ஓ வேலை இல்லை, அதனால அரசியல் செய்யறது ஓ வேலை இல்லை, அதுக்கும் ஆள் இருக்கு நீ போவன்ட்டான். அவர் ஒரு சினிமாவில் கேட்பாங்க, நீங்கள் இந்த இது காதல், காதல்னு ஒரு படம் நினைக்கிறேன், அதில் ஒரு தம்பி கேட்பான் நடிக்க வந்தவன்ட்ட, நீங்கள் அப்படியே ஹீரோ சார் அப்படியே, ஒரு அமெரிக்க மாப்பிள்ள, ஒரு டாக்டர், இன்ஜினியர், நோ சார் ஸ்ட்ரைட்டு ஹீரோ தான். அது மாதிரி இவர் வரும்போது ஒரு வட்டச் செயலாளர், ஒரு மாமன்ற உறுப்பினர், ஒரு மாநகர தந்தை, சட்டமன்றம், ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சர் தான். அதுவும் எப்போ கட்சி ஆரம்பிக்கிற நிற்கிறோம் சீஃப் மினிஸ்டர் ஆகிடும். ஏன், ஒரு ஈனப்பைய கூட்டம் இருக்குது, அறிவு கிடையாது, ஒன்றும் கிடையாது, குவாட்ரு கொடு, பிரியாணி கொடு, காசு கொடு, போய் போட்டுருவான், அவ்வளோதான், நம்மளை மதிப்பிடுறான். மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் என்று ஒருத்தனை மதிக்கிறது இல்லை. எதற்காக முத்தமிழ் நகர், கங்கை நகர், மூகாம்பிகை நகர், எஸ்எஸ் நகர், கள்ளிக்குப்பம் போன்ற பகுதியிலே வாழ்ந்த எமது மக்களை அவர்களின் வாழ்விடத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறீர்கள், வீட்டை இடித்து தரைமட்டமாக்கி அவர்களை விரட்டுகிறீர்கள் என்று கேட்டால், நீர்நிலைகளை ஆக்கிரமித்திருக்கிறவர்களை அப்புறப்படுத்தி அதை பாதுகாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அப்படியே மதித்து அப்படியே செயல்படுத்துகிற அம்மா ஜெயலலிதாவின் வழியில் வந்து ஆட்சி நடத்துகிற பெருந்தகைகள் பாட்டாளி மக்கள் கட்சி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற 3000-க்கும் மேற்பட்ட டாஸ்மார்க் கடைகள், மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று உத்தரவை பெற்று வந்தது. நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் இதை மூடலை. இதே நீதிமன்ற தீர்ப்பு தான் மூடியது. எப்படி மூடியது? இந்த பக்கம் பார்த்துருக்கிற கதவை மூடிட்டு இந்த பக்கம் திறந்து விட்டது. நீதிமன்றம் சொல்லிச்சு, சாலையில் போகிறவன் பார்க்குறான், மூடி இருக்கு கதவு. தீர்ப்பை கடைபிடிக்கிறார்கள், செயல்படுத்துகிறார்கள். இந்த பக்கம் வந்து பார்த்தால் திறந்திருக்குது கதவு. இது ஒரு கேடுகட்ட, கேவலங்கட்ட, வேற வார்த்தை இல்லை சொல்றதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு அரசு 2100 பள்ளிக்கூடங்களை, அரசு பள்ளிக்கூடங்களை மூட முயல்கிறார்கள். காரணம், நிர்வகிக்க நிதி இல்லை, மத்திய அரசு தரவில்லை.
ஆனால் எட்டு வழி சாலை போட காசு கொடுக்குது மத்திய அரசு. 2100 அரசு பள்ளிகளை மூட துடிக்கிற அரசு 3500 டாஸ்மார்க்குகளை திறக்க துடிக்கிறது. அதே நீதிமன்ற உத்தரவுதான் இந்த நீர்நிலைகளை ஆக்கிரமித்திருக்கிற இடத்தை அதை அப்புறப்படுத்தி மீட்க வேண்டும் என்பது. அப்படி பார்த்தால் என் அன்பிற்குரிய சொந்தங்களே, சென்னை மாநகரையே மொத்தமாக அப்புறப்படுத்தி விட்டு மீள்கட்டமைப்பு செய்யணும். ஏன்னா சென்னையே ஒரு ஏரி நகர் தான். வேளச்சேரி ஏரி, பலவந்தாங்கல் ஏரி, பள்ளிக்கரணை ஏரி, பீக்கங்கரணை ஏரி, ஏன் வள்ளுவர் கோட்டம் அமைந்திருக்கிற அதுக்கு பேர் வச்சுட்டான் இங்கிலீஷில் லேக் ஏரியா அப்படின்னா தெரியாது, அது ஏரி தான். எல்லா ஏரிகளையும் தூர்த்து ஆக்கிரமித்து கட்டடங்கள் கட்டியதே அரசு தான். இந்த அருகு திருவள்ளூர் நீதிமன்றம், அது ஒரு நீர்நிலையில் தான் கட்டப்பட்டிருக்குது. மதுரையில் ஒரு வேடிக்கை என்னென்னா, நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பில் இதே மாதிரி தான். நீதிபதிக்கிட்ட ஒரு வழக்கு போகுது, நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பை வந்து உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரு பொது நல வழக்கு. வழக்கை விசாரித்த நீதிபதி கோபப்படுறார், ஆம் உடனடியாக இந்த நீர்நிலைகளை ஆக்கிரமித்திருக்கிற கட்டடங்களை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் கிட்ட போய் ஏதோ சொல்கிறார், ஐயா நீங்கள் உட்கார்ந்துருக்க நீதிமன்றமே நீர்நிலையில் தான் ஐயா கட்டியிருக்கு. உண்மையிலேயே மதுரை நீதிமன்றம் நீர்நிலையில் தான் கட்டியிருக்கு. பல அரசு குடியிருப்புகள், அரசு அலுவலகங்கள் எல்லாமே நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டது தான். இங்கே பேசியனுடைய தம்பி கார்த்திகனுடைய தம்பி மகேந்திரன் அவர்கள்லாம் குறிப்பிட்டார்கள். பல முறை நான் கேட்டேன், யார்கிட்டையும் பதில் இல்லை. வெள்ளத்தப்போ நாங்கள் போய் ஒவ்வொரு மக்களை பார்க்கும்போது ஏரிகளுக்கு பின்பக்கம் ஏரிகளை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்ட்டு அவங்களுக்கு எந்த நிவாரண பொருளும் கொடுக்கல. அப்போவும் கேள்வி எழுப்பினேன், பதில் இல்லை. இப்போது இந்த முத்தமிழ் நகர், இந்த மூகாம்பிகை நகர், எஸ்எஸ் நகர், இந்த கள்ளிக்குப்பம், இந்த பகுதியில் வாழ்கிற நமது மக்களை இடித்து அப்புறப்படுத்துகிறாங்க. ஆனால் இவர்கள் சொன்னது போல் நேற்று அவர்கள் கட்டலை, முந்தா நாள் கட்டலை, அதற்கு முதல் நாள் கட்டலை. கால் நூற்றாண்டுகளாக, 25 ஆண்டுகளாக அந்த இடத்தில் வாழ்கிறார்கள், வீடு கட்டி வாழ்கிறார்கள். நமது சகோதரி சசிகலா அவர்கள் குறிப்பிட்டது போல் இந்த இடத்த வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு, இதில் கட்டலாமா இல்லையானே, ஏதோ குடிசை சின்ன சின்ன ஓடுகளாக தான் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவன் இவ்வளவுதான் ஏரி என்று வரையறுத்து ஒரு கரையை போட்டுவிட்ட பிறகுதான் இனி பிரச்சனை இல்லை என்று அதிகாரிகளே சொன்ன பிறகுதான் அவர்கள் வீடே கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 25 ஆண்டுகளாக அந்த இடத்தில் வாழ்கிற மக்கள் அவர்களுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எரிவாயு இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, குடும்ப அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாக்கு செலுத்துகிற உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆதார் அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர் சொல்கிறார், இப்போ இடிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து அந்த எல்இடி விளக்கு, தெரு விளக்கு போடப்பட்டிருக்கிறது, சாலை போட்டு கொடுத்துருக்கிறது அரசு, கழிவுநீர் வெளியேற கால்வாய் அமைத்து கொடுத்துருக்கிறது. ஒரு அம்மா கேட்குறாங்க, இந்த மாதம் இடிக்கிறவங்க போன மாதம் என்ற எதற்காக வரி வாங்கி சென்றார்கள் என்று கேட்குறாங்க. பதிலாற்றருக்கு இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. மக்கள் வீடு கட்டி வாழ்ந்த நம் மக்கள் நிலத்தை ஆக்கிரமிக்கல, ஆக்கிரமித்தவன்கிட்ட வாங்கி ஏமாந்தவர்கள். கால் நூற்றாண்டாக இந்த நிலத்தை ஆண்டவர்கள் யார், ஆட்சி செய்தவர்கள் யார், அதிகாரத்தில் இருந்தவர்கள் யார், அந்த அதிகாரிகள் யார், அவன்தான் யோக்கிய பேர். அவனுக்கு தெரியாதா இது ஏரி ஆக்கிரமித்த இடத்துல வீடு கட்டியிருக்குன்னு? எப்படி அனுமதிச்ச? ஒரு கல் எடுத்து வைக்கும்போது தடுத்திருந்தேனா என் மக்கள் அந்த காசை மிச்சம் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிருக்கும். இங்கே இருக்கிறவன்லாம் யாரு? வாடகை வீட்டில் குடியிருந்தவன், சொந்தமாக ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு வாடகை கட்டி முடியலையேன்னு சிறுக சிறுக குருவி சேர்த்த மாதிரி காசு சேர்த்து ஒரு கிரவுண்டு, அரை கிரவுண்டு இடத்த வாங்கி அங்கே வந்து வீடு கட்டி நிம்மதியாக வாழலாம்னு வந்து கட்டி, ஒரு தடவை சொன்னார், போன மாதம்தான் வீடு கட்டி இந்த புதுமனை புகுவிழா நடத்தினேன், குடியேறினேன்,
இந்த மாதம் இடிச்சு தள்ளிட்டான்ட்டு. எவ்வளவு பெரிய கொடுமை இது. இதை பற்றி கவலையே படாமல் எம்ஜிஆருக்கு நூற்றாண்டு விழா நடத்திக்கிட்டு, எம்ஜிஆரே இவங்க பார்த்ததில்லை பல பேர், எம்ஜிஆர் யாருனே தெரியாது. எம்ஜிஆரை பற்றி பேசுங்கன்னா அது எம்ஜிஆர் படத்தில் ரெண்டு பாட்டை பாடிக்கிட்டு, ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறாரு மிக்சி கிரைண்டர் கொடுத்து மாமியார் மருமகள் சண்டையை தீர்த்து வைத்தவர் ஜெயலலிதா அப்படின்னு. என்ன செய்யறது, நாண்டு கண்டு தான் சாகணும், ஆனால் நிறைய வேலை இருக்கிறதுனால உயிரை காப்பாற்றிச்சுட்டு இருக்கின்றது. இப்படி ஒரு மானங்கட்ட கூட நாமளும் வாய்க்கு வந்த பேச்சு பேசுகிறோம், வெக்கங்கட மானங்கட கேட்குறோம், ஒன்று காதில் ஏறுறதில்லை. பெரியார் சொல்கிறார்ல, ஐயா பெரியார், டே நீ மானமுள்ள 1000 பேரோட சண்டை போட்டுடலாம், மானங்கட்ட ஒருத்தனோடு நீ சண்டையே போட முடியாதுங்கிற. இது ஒருத்தன் இல்லை, ரெண்டு பேர் வேறு. என்ன சண்டையை போடுறது, என்னத்தை கூட்டுறது. ஒரு நியாயம் வேண்டாம். சரி, என் மக்கள் வந்து தவறு செஞ்சிட்டாங்க, கட்டிடத்தை கட்டிட்டாங்க, இடிச்சிட்ட, ஏற்றுக்கிறேன். ஆனால் அவர்களுக்கு அனுமதி கொடுத்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை, அந்த இடத்தை ஆக்கிரமித்தவர் மீது என்ன நடவடிக்கை? இத்தனை ஆண்டுகளாக அவரை ஆக்கிரமித்து வீடு கட்ட அனுமதித்து அவரிடத்தில் வரி வசூலித்த அரசின் மீது என்ன நடவடிக்கை? யார் யார் எடுப்பது? எவ்வளவு இப்போதான் பாருங்க, அண்ணல் அம்பேத்கர் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாங்க, அதிகாரம் மிக வலிமையானதுன்னு. அதையும் தாண்டி இப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது, அதிகாரம் மிக கொடுமையானது. இவர்கள் அதிகாரம் மிக கொடுமையானது. ஒண்ணு இல்லை, ஒரு காயம்பட்டு ஒருவன் போனா காயம்தான், அந்த காயத்துக்கு மருந்து இடுகிற போது அல்லது அதுக்கு தையல் இடுகிற போது தச்சு அந்த காயத்தை வெட்டுப்பட்ட காயத்தை சேர்க்கிற போது மேலும் அவனுக்கு வலி தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மயக்க மருந்து அனஸ்தீசியா கொடுத்து மயக்க போட்டுத்தான், மயங்க வச்சு தான் தைக்கிறான். ஒரு நோயாளிக்கு நல்லது செய்யணுங்கிறது கூட ஒரு தர்மருக்கு, அவன் வலிக்காமல் செய்யணுன்ட்டு. இங்கே அப்படி இல்லையே, மக்களுக்காக ஒன்று நல்லது செய்யணும். எதுக்கு தெரியுமில்ல, இப்போ மழைக்காலம் வருதான், நான் சொல்லலைங்க அதிகாரி என்று சொல்ற, நானும் தென்னரசுன்னு நம்ம தம்பி எல்லாம் போய் கேட்டேன், ரொம்ப கோபமாக போனேன். அவர் வேற யாரெல்லாம், அவரும் நம்மளாக இருக்கார், அவர் பாவமாக வேற இருக்கார், அதில் வேற அவர் எங்கள் ஊருக்காரராக வேற போயிட்டார், அதை எடுத்தோடனே சொல்லிட்டார். சரி தான், நமக்கு ஒரு பழகினர் இருக்குல்ல, நம்மளாக இருக்கான், இனி என்னத்தை பண்ணுறது. பாவம், தன்மானத்திற்காக தலையை இடமான வைத்த ஒரு கூட்டது. நீ நினைக்கிற நம்ம முப்பாட்டன் தீரன் சின்னமலைக்கு தூக்கு தண்டனை, தூக்கு தண்டனை வெள்ளக்கார விதிச்சிட்டான். சீமா வந்து தமிழ்நாட்டை தமிழரே ஆளணும்னு சீமான்னு சொல்லலை ராஜா, என் பாட்டன் தீரன் சின்னமலை கேட்குறான். இவ்வளோ பெரிய சனக்கூட்டம், இவ்வளோ பெரிய இனக்கூட்டம், நம்ம இந்த இனத்தில் ஒருத்தன் கூடவாடா இந்த நிலத்தை ஆளுகிற தகுதியை பெறல, இதுக்கு அந்நியன் தொலைதூர தேசத்திலிருந்து வெள்ளைக்காரன் வந்து நம்ம ஆளணுமா அப்படின்னு கேட்குறேன். அதே தான் இன்னொரு பாட்டம் பூலித்தேவன் கேட்குறேன், என் தாய் நிலத்தை நீ என்னடா வெள்ளைக்காரன் வந்து ஆளுவது, இந்த மண்ணின் மக்கள் நாங்கள் தான் ஆளுவோம், அது அவன் வச்ச முழக்கம். அதே இன்னொரு பாட்டன் அழகு முத்துக்கோன், நாங்கள் இந்த மண்ணின் மக்கள், இந்த மண்ணை ஆளுகிற உரிமை எமக்குத்தான், வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இந்த மண்ணுக்காக தான் நாங்கள் வீழுவோம். அன்னைக்கு நம்ம பாட்டங்க சொன்னதான் இன்னைக்கு நாம சொல்றோம், அதுல நம்ம பாட்டனுக்கு தூக்கு தண்டனை. அவன் தூக்கு கயிறோட வர்றான், டக்குன்னு அந்த கயிறை பறிக்கிறார், பறித்து அவரே மாட்டிக்கிறார், தள்ளி விடுறாரு அவனை, போட அப்படின்னு தள்ளி விட்டு என்ன சொல்கிறாரு, மரணம் நீ வந்து என் எதிரிடா, வெள்ளக்காரா நீ என் எதிரி, நீ மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்து விடக்கூடாது, மரணத்தை கூட நீ எனக்கு தந்ததாக இருக்கக்கூடாதுங்கிறார், நானே எடுத்துக்கிறேங்கிறார்.
அந்த தன்மானமிக்க பாட்டனின் பேரனும் பேத்திகள் நம்ம இப்படி மானங்கட்டு ஒரு கேவலம் கேவலம் 500 ரூபாய்க்கு ஓட்டை வித்ததின் விலை அதன் அதுக்கு அதுக்கு என்ன ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு நாட்டை வித்துட்டோம் இப்போ வீட்டை இடிச்சிட்டான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அழுவதை தவிர நம்மளால் என்ன செய்ய முடியுது ஆற்றாமையை தவிர வேறு என்ன இருக்கு நம்ம பாட்டேன் வள்ளுவ பெருமகனார் தன் மறைமொழியில் சொன்னது போல் அல்லல் பற்று ஆற்றாடு அழுத கண்ணீரன்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் இன்னைக்கு நம் மக்கள் அல்லல் பற்று ஆற்றாது அழுத கண்ணீர் இந்த ஆட்சியாளர்களை மூழ்கடிக்கும் வீழ்த்தும் அது தவிர ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இடிச்சிட்டார்கள் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல நமது சகோதரி அவர்கள் சொன்னது போல் உண்ணாவிரதம் இருந்து பார்த்தோம் போகிறான்னா எவனும் மதிக்கலை தென்னரசு சொல்கிறான் நம்ம நேருக்கு நம்மளை பார்த்து மதித்து ஒரு வார்த்தை சொன்னால் கூட மனசாரிடும் அப்படியே மேலே பார்த்தே பேசிட்டுக்கிறாங்க அதான் அந்த மேலிடம்னு சொன்னல மேலே ஒரு ஆள் ஏதோ இருக்கு போல இருக்கு அதை பார்த்து பேசிட்டுக்கிறான் அப்படின்னு அது கேட்க நாதி இல்லாமல் போயிட்டது இருக்கிற ஒரு வழி இருக்குது அவர்கள் சொன்னது போல் 7 ஏக்கர் நிலம் இங்கே பக்கத்திலே இருக்குது என்றால் என் மக்களை 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு அருகிலேயே அவர்கள் வாழ்வாதாரம் அவர்கள் பிள்ளைகளுக்கான கல்வி எல்லாம் இங்கே இருப்பதால் அருகிலேயே அவர்களுக்கு வீடு கட்டி கொள்வதற்கான இடத்தை ஒதுக்கி கொடுக்கணும் அவர்களை பெரும்பாக்கம் இந்த பெருந்தூரத்திற்கு தள்ளக்கூடாது ஏற்கனவே தள்ளியாச்சு நீங்கள் இந்த நுட்ப அரசியலை விளங்கணும் தலைநகருக்குள் தமிழர்கள் இருக்கக்கூடாது இதுதான் அவனுடைய திட்டம் இந்த சட்டக்கல்லூரியை அங்கேருந்து தூக்குறான் அதில் இருக்கிற ஒரு வசதி என்னென்னா நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு அருகில் சட்டக்கல்லூரி பிள்ளைகள் ஒரு பயிற்சியாக எப்படி மூத்த வழக்கறிஞர்கள் வாதிடுகிறார்கள் எப்படி வழக்கு தொடுக்கப்படுகிறது அது எப்படி விவாதிக்கப்படுகிறதுங்கெல்லாம் பார்த்து செயல்முறையில் கற்றுக்கொள்ளலாம் ப்ராக்டிக்கலாக அறிந்து கொள்ளலாம் அந்த வாய்ப்பு தான் அதில் இருக்கிற சிறப்பு அதில் இருந்து உடனடியாக தூக்கி அப்புறப்படுத்தணும் அவசியமே இல்லை அது காரணம் என்ன தலைநகரில் எந்த ஒரு மக்கள் பிரச்சனைனாலும் சட்டம் படிக்கிற மாணவர்கள் வழக்கறிஞர்கள் துணிந்து வந்து வீதியில் நின்று போராடிடுறான் சட்டக்கல்லூரி மாணவன் பாட்டின் வழியில் வந்து போராடிடுறான் அது நாடெங்கிலும் பத்திக்கிறது அப்போ அவனை அங்கிருந்து ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் கண்டுகொள்ளாத தொலைவிற்கு தூர தள்ளணும் இப்போ நம்ம பேசுகிறத யார் எடுக்கிறது யாராவது இந்த அலைபேசியில் எடுத்து போட்டால் தான் நம்ம ஏன் நம்ம தீண்டப்படாத சமூகத்தின் மக்கள் நம்ம புறக்கணிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் குறவலை நெறிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் நமக்காக பேச எவனும் இல்லை இதை நான் சொல்லலை உணர்ந்து தெளிந்து நம் தலைவன் பிரபாகரன் சொல்கிறார் எப்படி சொல்றாரு நமக்கென்று குரல் கொடுக்கவோ ஆதரவு கரம் நீட்டவோ உலகத்தில் யாரு மற்ற தனித்து விடப்பட்ட தேசியத்தின் மக்கள் நான் நமக்கு எவனுமே கிடையாது எவனுமே கிடையாது ஈழத்தில் செத்த போது உன்னோட அழுத வேணாத இருக்கானா இந்திய கடலுக்குள்ள சுட்டு சாகும்போது மீனவன் சாகும்போது அவனால் அழுதா இருக்கானா தூத்துக்குடியில் செத்ததுக்கு அவனால் அழுதானா பேசுறதுக்கு நாதி இருக்கா இருக்கா உன் வீடு இடித்த போது உன் நாடு அழிஞ்ச போது வெள்ளத்தில் செத்த போது வருதா புயல்ல 9 பேர் செத்துருக்கான்னு எப்போ கணக்கு சொல்கிறான் இப்போ சொல்கிறான் இவனை எந்த பரதா புயலில் போட்டு கொள்வது என்ன கொடுமை இது அப்போ இவனால் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த போராட்டத்தினுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முதன்மை கோரிக்கையே எந்த அத்தியாவசிய பொருளையும் ஒரு பண்ட பாத்திரங்களை சமையல் பொருள்களை வச்சிருந்த அடுத்த விலைக்கு ஆக்கி சாப்பிடுகிற அரிசி பருப்பு மாற்று துணி எதையுமே எடுக்க விடாது இடித்து நசுக்கியது பெரிய கொடுமை இது இதயம் இருக்கிற எவனும் செய்கிற ஒரு காரியம் இல்லை அதனால தான் சொல்கிறான் பாருங்க அதிகாரத்திற்கு கண்கள் உண்டு கண்ணீர் கிடையாது
அதற்கு காதுகளே கிடையாதுங்கிறான், வாய் தான் இருக்கு. அந்த வாயை வைத்துக்கொண்டு நன்றாக பேசும், எல்லா நியாயம் தர்மமும் பேசும். அதிகாரம் என்பது இரக்கமற்றவர்களினுடைய இருப்பிடமாக இருக்கிறது. இதை நன்கு நாம் விளங்கிக்கொள்ளணும். அதற்கு நீளமான கால்கள் இருக்கிறது, அதை வைத்துக்கொண்டு மூர்க்கத்தனமாக நம்மளை மிதித்து நசுக்கும். அப்படிப்பட்ட அதிகாரம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் நினைக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் போன்றவர்களெல்லாம் முதலமைச்சர்னு, அது மாதிரி ஒரு அறியாமை எதுவும் இல்லை. அது எடப்பாடி அரசு கிடையாது, எடுபடி அரசு. என்னை கேட்டாங்க பாரதிய ஜனதாவோட அலையன்ஸ் வச்சுருக்கா இந்த கட்சின்னு, அது அலையன்ஸ் ஆட்சி கிடையாது, அனெக்ஸ் ஆட்சி. அது பாரதிய ஜனதா ஆட்சியினுடைய நீட்சி. நீங்களே பார்க்குறீங்க, தொழில் முனைவோர்கள், தொழில் தொடங்க வருபவர்கள் என்னையே சந்திங்கள்னா ஆளுநர் சொல்கிறாருன்னா முதலமைச்சர் யார்? நக்கீரன் கோபால் அவர்களை கைது செய்கிற உத்தரவு எங்கிருந்து போகுது? ஆளுநர் அலுவலகத்திலிருந்து போகுது. என்னை கைது செய்ய 2 மாதமாக விரட்டினாங்க, எங்கிருந்து உத்தரவு? ஆளுநர் அலுவலகத்திலிருந்து தான். அப்போ யார் ஆட்சி செய்கிறா? பிஜேபி. இவங்க சொல்லுவாங்க கொல்லைப்புறமாக வந்து ஆட்சி செய்கிறதா, நேரடியாகவே வந்து ஆட்சி செய்யுது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் அவர்களால் தான், இசைக்கல்லூரியின் முதல்வர் அவரால் தான், நீதிமன்றங்களில் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா சிந்தனை கொண்ட நீதியரசர் நீதிபதிகள் தான் எல்லா இடத்துலையும். மாவட்ட ஆட்சியர் அத்தனை பேரும் பாரதிய ஜனதா, ஒன்று பாரதிய ஜனதா இல்லை அது சார்ந்த சிந்தனை கொண்டவர்கள், அதிகாரிகள், ஆதரவாளர்கள். ஆட்சியை வச்சு நிரப்பிட்டான், அவன் அதிகாரத்தை பரவலாய் கொண்டு வர்றான். அந்த திமிரில் தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம், ஆட்சி அமைப்போம், ஆட்சி அமைப்போம். அதையும் நாம் ஒரு தடவை பார்க்கத்தான் போகிறோம். இந்த நிலையில் நமது மக்களுக்கு இருக்கிற இந்த இக்கட்டான நிலையில் நாம் வைக்கிற கோரிக்கை, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை போன்ற அத்தியாவசியமான அடையாளங்களை எல்லாம் துளைத்து விட்டு நிற்கிற மக்களுக்கு உடனடியாக அதை அரசு வழங்க வேண்டும். அவர்களுக்கு இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடத்திற்கு அருகிலேயே, 10 கிலோமீட்டருக்கு அருகிலேயே அவர்கள் வாழ்விடத்தை அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். நான் அந்த அதிகாரிகிட்ட பேசும்போது அதற்கான இடத்தை நாங்களே தேர்வு செய்து உங்கள்கிட்ட பரிந்துரைக்கிறோம், நீங்கள் அதை ஆவண செய்து கொடுங்கள் என் மக்களுக்கு என்று சொன்னேன். சரி கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த இடத்தை எடுத்துக்கொண்டு நாம் எல்லோரும் பேரணியாக நடந்து சென்று மாவட்ட ஆட்சியர்கிட்டே வட்டாட்சியர்கிட்டே நம்ம கொடுக்கணும். அதுக்கு மேலே இல்லைன்னா அந்த இடத்துல நாமளே குடிசையை போட்டு மக்களை குன்னி குடி அமர்த்திடணும். அது ஒன்று நீ என்னப்பா இது ஏரியா ஆக்கிரமிக்கலை, ஒன்று இங்கே கட்ட விடு இல்லைன்னா அங்கே கட்ட விடு வீடு, அதை விட்டு அவர் வழி கிடையாது. அரசுக்கு இது ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறோம். மிகுந்த மன வலியும் வேதனையும் இருந்தாலும் மாற்று ஏற்பாடுகளை செய்யாது அரசு இந்த வீட்டை இடித்தது மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய கொடுமை. இது மாதிரி ஒரு கொடுங்கோளன் ஆட்சியில் கூட இது மாதிரி நடக்காது. நீங்கள் சாக போகிற மரணதை நினைக்கிறது கூட உன் கடைசி விருப்பம் என்னன்னு கேட்குறான். அந்த வாய்ப்பு கூட என் மக்களுக்கு தரல நீங்கள். அதிலே சகோதரி அவர்கள் சொன்னது போல் அந்த அத்தியாவசிய பொருள்களை நாங்கள் எடுத்துக்கிறோம், ஒரு மாற்று உடை எடுத்துக்கிறோம், அந்த அரிசி பருப்பு எடுத்துக்கிறோம், சமைச்சு சாப்பிட்ற பண்ட பாத்திரங்களை எடுத்துக்கிறோம்னு சொன்னபோது கூட அது அனுமதிக்காமல் அவங்களை பிடித்து தூர தள்ளி விட்டு வீடை இடித்ததெல்லாம் மிகப்பெரிய கொடுமை. அந்த இடத்தை ஒதுக்கி எமது மக்களுக்கு கொடுக்க வேண்டும். பெரும் காயத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு சிறிய கழும்பை தடவிய ஒரு மருந்திட்ட
ஒரு வாய்ப்பாக இது அமையும். பேரிழப்பை சந்தித்து நிற்கிறேன் மக்களுக்கு ஒரு சிறிய அளவாக ஈடுகட்டியதாக இது அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறோம்.